தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக தானியேல் புஸ்தகம் 5:23 நாங்கள் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக வாசித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு சத்தியம். இங்கே பபிலோன் ராஜ்யத்தின் ராஜா நேபுகாத்நேச்சாருடைய மகன், இவன் ராஜாவாக இருந்தபோது கர்த்தருக்குரிய கனத்தை அவன் கொடாமல் அவரை அவமதிக்கும்படியான செயல்களில் ஈடுபட்டான் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த பொல்லாத செய்கைகளை குறித்து தேவனுடைய தாசனாகிய தானியேல், அவன் ஒரு அரசியல் கைதி, அவன் ராஜாவின் முன்னிலையிலே நின்று ராஜா செய்யும் மதிகேடான இந்த செயலை சுட்டி காட்டி கண்டிப்பதையே நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ராஜாவும் அவனுடைய பிரதானிகளும் அவனது மனைவிகளும், நன்றாக வாசித்து பாருங்கள், மனைவி அல்ல, மனைவிகளும் வைப்பாட்டிகளும் கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அசுத்தப்படுத்தினார்கள். நன்றாக கவனியுங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே பாவிக்கப்படும் எந்த ஒரு பொருளும் கனத்திற்கு உரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதை அநேகர் உணர்வதும் இல்லை, அதை யாரும் அதிகம் சொல்லி கொடுப்பதும் இல்லை. ஆகவே அந்த பாத்திரத்தை, ஆலயத்திலே இருந்த பாத்திரத்தை அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். அடுத்தது பாருங்க, காணாமல் கேளாமல் உணராமல் இருக்கும் வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல்லு இவைகளினாலே உருவாக்கப்பட்ட தேவர்களை அவர்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அருமையானவர்களே, ஒரு சம்பவம் நிகழுகிறது. என்னென்றால், கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு கை ஒன்று அங்கே அவர்களுக்கு முன்னிலையிலே தோன்றியது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு கை தோன்றி அரண்மனையின் அந்த சுவரிலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்க ஏதோ ஒன்றை எழுதினது. அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்று எழுதிச்சு. இது யாருக்கு என்ன விளங்குது? பின்னாகவே இவர்கள் எல்லாரும் அந்த கர்த்தருடைய அங்கே கர்த்தருக்கு எரிச்சலை உண்டு பண்ணி அங்கே கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் அருவருக்க
தக்கதான காரியங்களை செய்வித்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாடகத்தின் நாடகம் என்று சொல்லலாம். நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தான் ஒரு கையொன்று தோன்றுகிறது. அவர்களுக்கு எதிரே இருந்த சுவரிலே மெனே மெனே தெக்கேல் பாசின் என்று சொல்லி எழுதப்படுது. என கருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ராஜா இதை கண்டவுடனே இவனுடைய முகம் மாறிவிட்டது, அவனது நினைவுகள் கலங்கியது, அவனது இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போனது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதாம். அவ்வளவு ராஜா அவன் பயந்து விட்டான். அருமையானவர்களே, இவ்விதமாக நடுக்கம் பிடித்த ராஜா உரத்த சத்தமிடுகிறான். எதற்கு? தன்னுடைய ஜோதிடரையும் சோசியரையும் குறி சொல்லுகிறவர்களையும் கல்தேயரையும் வரவழைக்கிறான். அதாவது கல்தேயர் என்பது ஒரு கொடிய இனம். அவர்களுக்குள்ளே சிறந்த அறிவாளிகள் இருந்தார்கள். பின் அவர்கள் எல்லாரையும் வரும்படியாக அங்கே சத்தமிட்டு அழைக்கிறான். இவர்கள் எல்லாரையும் வரவழைத்து தான் சுவரிலே எழுத கண்ட அந்த எழுத்துக்களை குறித்து அவர்களிடத்திலே விசாரிக்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? இது என்ன எழுதப்பட்டது என்று சொல்லி விசாரிக்கிறான். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எந்த அறிவாளியாலும் எந்த குறி சொல்லுகிறவனாலும் எந்த சோசியனாலும் அதற்கு எந்த வகையிலேயுமே அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, இந்த சம்பவத்தை கண்டவுடனே அதில் இருந்து குடித்து வெறித்து எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்களே, அவங்களோட வெறியெல்லாம் முறிஞ்சிருக்கும். பயந்து நடுங்கினாங்க. கைவிரல்கள் தோன்றி சுவரிலே எழுதுகிறது. எழுதப்பட்ட எழுத்தின் கருத்து என்னவென்று சொல்லுபவர்கள் இவர்களோ, அவர்களுக்கு ராஜாவிடத்திலே இருந்து கிடைக்கும் வெகுமதி என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவனுக்கு இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தின் மூன்றாம் அதிபதியாக நான் நியமிப்பேன் என்று சொல்லிவிட்டான். இந்த ராஜா சொல்லி போட்டான். பின்ன இதை விரும்பாதவர்கள் யார் இருப்பாங்களா? இதற்காக வென்றாலும் அடிமுடிப்பட்டு இதற்கு அர்த்தத்தை தேடுறாங்க. இவங்களால் முடிய இல்லை. அரண்மனையிலே கூடி வந்திருந்த ஞானிகள், ஜோசியர், குறி சொல்லுகிறவர்கள் எல்லோரும், அறிவாளிகள் எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் எவராலுமே முடியவில்லை. அருமையானவர்களே, அவனுடைய பிரபுக்களும் திகைத்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவர்களின் சந்தோஷமும் அக்களிப்பும் ஒரு நிமிஷத்திலே கலக்கமாக மாறும். இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதோ பெருமையாக ஜீவனுள்ள தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் இன்றைக்கு நிந்திக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் பேசினார், இந்த வார்த்தையின் மூலமாக பேசினார். இன்றைய நாளிலே இந்த இடத்திலே இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லும்படியாக கர்த்தர் பேசினார். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. அவனை பயந்தான் சூழ்ந்து கொள்ளும். இங்கே பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையிலே இவர்கள் எல்லாரும் நடுங்கி திகைத்து அதற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே ராஜாத்தி அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறாள். ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீரும் பிரபுக்களும் கலங்கி போயிருக்கிறது என்ன? கலங்கி போயிருக்கிறது என்ன? நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு உறுதியான ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகின்றார். இந்த செய்தி
கலக்கம் அடைந்திருக்கும் தங்களுக்கொரு அந்த கலக்கம் அடைந்திருந்தவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. யார்? இந்த ராஜாத்தி சொல்லுகின்ற செய்தி. கலங்கி போயிருந்த ராஜாக்கும் பிரதானிகளுக்கும் ஒரு முக்கிய செய்தி. என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்திலே ஒருவன் இருக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறான். பரிசுத்த ஆவி அவனிடத்திலே இருக்கிறது. அவன் பெயர் தானியேல். இப்பொழுது அவன் உம்மண்டை அழைக்கப்படட்டும், உம்மண்டை அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொல்லுகின்றாள். தானியேல் யார்? உங்களுக்கு முதல் சொன்னேன், ஒரு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சிறை கைதி. அவனைத்தான் இந்த ராஜாத்தி சொல்லுகின்றார். உடனே ராஜாவுடைய கட்டளைப்படி அந்த தானியேல் ராஜாவிடத்திலே அழைத்து வரப்பட்டான். அவன் தேவ ஆவியினால் ஆளப்படுகின்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி ராஜாவுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருந்தும் ராஜா தானியேலை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீ எங்கள் அடிமைதானே என்று ஏளனமாக சுட்டி காட்டுகின்றான். நீ எங்கள் அடிமைதானே என்று ஏளனமாக சுட்டி காட்டி தான் கண்ட சம்பவத்திற்கு விளக்கத்தை கேட்கிறான். நீ இதற்கு இந்த விளக்கம் சொல்லுவாய் என்றால் நான் சொல்லிய இந்த வெகுமதியை உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் வாக்கு பண்ணுகின்றான். அருமையானவர்களே, கவனியுங்க, தானியேல் பரலோக ராஜாவின் பிள்ளை. அவன் அவருக்குத்தான் அடிமை. அழிவுக்குரிய ராஜ்யத்தின் ராஜாவின் அடிமை அல்ல அவன். அதாவது இதை இந்த ராஜா அறியாமல் இந்த தேவனுடைய மனுஷனாகிய தானியேலை அவமதிக்கிறான். நீ எங்கள் அடிமைதானே. இவ்விதமாய் கூறி அதற்குள்ளே ஒரு இருமாப்பை அவன் கொள்ளுகின்றான். இப்பொழுது இந்த தானியேல் என்ன சொல்ல போகின்றான்? அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய, அதாவது கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகரியா 2:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடையவர்களாயிருந்தால் உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் விடுவாரா? சிந்தித்து பாருங்க. உங்களுடைய கண்ணிலே யாராவது குத்த வந்தால் நீங்கள் விடுவீங்களா? சிந்தித்து பாருங்க. ஆகவே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தான் தொடுகின்றான். அப்படி என்றால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க. இது இந்த ராஜாவுக்கு புரியவில்லை. அவனுக்கு முன்பாக எழுதப்பட்டதை குறித்து அறியாதவனாய் இருந்தும் அவனையும் அவனுடைய பிரபுக்களை அனைவரையும் பிடித்து கொண்ட அந்த பயத்தில் இருந்தும் கலக்கத்தில் இருந்தும் விடுதலையாகாமல் இருந்தும், அருமையானவர்களே, தொடர்ந்து பாருங்க, தன்னுடைய அந்த செயல்களில் இருந்தும் அவன் மனம் திரும்பவில்லை. அவன் தானியேலை பார்த்து ஏளனமாக பேசுகின்றான். இன்றைக்கும் இவ்விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால், கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷத்திலே 15:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை யாரும் பகைத்தால், அவருடைய நாமத்தினாலே பகைத்தால், அவர்கள் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே அவரை பகைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு சவுலை பார்த்து கேட்கின்றார். நீ ஏன் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
என் ஜனத்தை, என் சபைகளை நீ துன்பப்படுத்தும் பொழுது நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய். இதுதான் அந்த அர்த்தம் என்று சொல்லி ஆண்டவர் சவுளிடத்திலே பேசும் பொழுது சொல்லுகிறார், சவுலே நீ என் ஜனங்களையும் என் சபைகளையும் நீ துன்பப்படுத்துகிறாய். நீ நினைக்கிறாய் அதைத்தான் துன்பப்படுத்துகிறேன் என்று இல்லை, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம், முள்ளிலே உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்பதை நீ எண்ணிக்கொள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சவுலை எச்சரிப்பதை நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சபைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு சில மனுஷர்கள் எழும்பி ஆராதனை கூடங்களையும் இன்றைக்கு ஆலயத்தின் பொருட்களையும் அழித்து கொண்டிருப்பதையும் தேவ ஜனங்களையும் தேவனுடைய ஊழியக்காரரையும் அவமானப்படுத்துவதையும் அடித்து துன்பப்படுத்துவதையும் கர்த்தருடைய பரிசுத்த பைபிள்களை எரித்து நாசம் பண்ணுவதையும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இவைகளுக்கு ஆதரவாக இருப்பதையும் குறித்து நாளாந்தம் செய்திகளை நாங்கள் வாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே தான் கர்த்தர் பேசினார், இந்த வார்த்தைகளின் ஊடாக பேசினார். இன்றைக்கு கொடுக்க போகிற வார்த்தையை ஆண்டவர் தந்தார். கர்த்தரை ஆராதனை செய்யச் செல்லும் ஜனங்களை தடை செய்து அவர்களை அவமானப்படுத்தும் செயல்களையும் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இவை அனைத்தும் அருமையானவர்களே மெய்யான ஒரே தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சில பேர் சொல்லுகிறார்கள் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இல்லை அவர்கள் அறிந்துதான் செய்கிறார்கள். தங்கள் மதத்தை விட்டு மெய்யான வழியை, மெய்யான தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை பின்பற்றவர்களுக்கு மனதில்லாததினாலே அவர்கள் அதை செய்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசுவிலே பாவமில்லை, அவர் ஒரு பரிசுத்தர். ஆகவே அருமையானவர்களே, அவர்கள் வழிபடும் தெய்வங்களை பார்க்கும் பொழுது நான் படித்திருக்கிறேன் அருமையானவர்களே, அந்த தெய்வங்களிலே பரிசுத்தம் காணப்படவில்லை, இது உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பரிசுத்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. யோவான் சுவிசேஷ 3:20 தயவு செய்து வாசியுங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு அதாவது பாவம் செய்கிற எவனும் அந்த இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆம், இதுதான் பரலோக தேவன் சொல்லிய சத்தியம். பாவம் செய்கிற எவனும் இயேசுவை பகைக்கிறான், தன் பாவம் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் இயேசுவிடத்திலே வராமல் இருக்கிறான். ஆகவே இந்த பாவம் செய்கின்ற துன்மார்க்கர் அவர்கள் பரிசுத்த பிள்ளைகளையும் பரிசுத்த சபைகளையும் அவர்கள் நாசப்படுத்தும் பொழுது அருமையானவர்களே, இந்த பரிசுத்த தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம் ஒருபொழுதும் பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது. துன்மார்க்கத்தில் வாழ விரும்புவோர்கள் இதற்கு ஒரு புதிய பெயரை வைத்திருக்கிறார்கள், என்ன தெரியுமா? மதம் மாற்றம். நீங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது அவர்கள் சொல்லிய வார்த்தை, நாங்கள் அல்ல. இயேசுவானவர், அருமையானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், இயேசுவானவர் எந்த மதத்தவர்? இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எந்த மதத்தவர்? அவர் ஞானஸ்நானம் பெற்று எந்த மதத்திலே சேர்ந்தார்? கேள்வி கேட்டு பாருங்கள். ஆண்டவர் இயேசு அதாவது ஞானஸ்நானம் கொடுத்து மதம் மாற்றுகிறார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு எந்த மதத்திலே இருந்தார்? அவர் ஞானஸ்நானம் பெற்று எந்த மதத்திலே சேர்ந்தார்? இதற்கு பதில் கூறுவார்களா? விளக்கி கூறுகின்றேன். வேதத்தை வாசித்து பாருங்கள். பயப்படுகிறவர்கள், அவ விசுவாசிகள்,
இன்னும் அருவறுப்பான செயல்களை செய்கிறவன், விபச்சாரக்காரன், சூனியக்காரன், செய்வினைக்காரன், விக்கிரக ஆராதனை செய்வோர், பொய்யர்கள் அனைவரும் இந்த பாவத்துடன் தான் வாழுகின்றார்கள். அவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள், ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள் என்று சொல்லி அந்த வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் இந்த ஆக்கினை தீர்ப்பை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதரும், நாங்களும் கூட ஒரு காலத்திலே அப்படி வாழ்ந்தோம், இவ்விதமான பாவங்களோடு வாழ்ந்தோம். அருமையானவர்களே, இன்றைக்கு அதாவது ஒரு மரண தண்டனை பெற்ற கைதிகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு ஒவ்வொருவரும், இன்றைக்கு அவ்விதத்தான் மனுக்குலம் ஒரு மரண தண்டனை பெற்ற ஒரு கைதிகள். அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த மதத்தையும் சாராதவர்களாகவும் இருக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாசிகராகவும் இருக்கலாம். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இவர்கள் எல்லாம் ஒரு மனுக்குலம். இவர்கள் ஆண்டியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், உலக வல்லரசு நாட்டின் தலைவர்களாக இருக்கலாம், மத குருக்களாக இருக்கலாம், பெரும் மகான்களாக இருக்கலாம், உலகம் போற்றும் உத்தமர்களாக இருக்கலாம், இன்றுமாக காடுகளிலும் மலைகளிலும் தவம் இருக்கும் முனிவர்களாக இருக்கலாம், இன்னுமாக வேஷங்களை தரித்து கொண்டும் இன்னுமாக மக்களுடைய வணக்கங்களை தாங்கள் ஏற்றுக்கொண்டு உலகை வலம் பெறுகின்றவர்களாக காணப்படலாம். இயேசு காவியங்களை எழுதி பெருமைப்பட்டு கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கலாம். அனைவரும் மரண தண்டனை கைதிகள் என்பதை இன்றைக்கு உணராமல் இருக்கிறார்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் இயேசுவே வழி என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரையே பின்பற்றி வர தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அருமையானவர்களே, அவர்கள் உலக வழிபாடுகள் அனைத்தையும் விட்டு விடுகிறார்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும், அதில் மதமும் அடங்குகிறது. மதமும் உலக வழிபாடுகளில் ஒன்று. அவர்கள் இந்த உலக வழிபாடுகள் அனைத்தையும் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மரண தண்டனையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று விட்டோம் என்பதை இந்த உலகம் அறியும்படிக்கு, நாம் மரண தண்டனை பெற்ற கைதிகளாக வாழ்ந்தோம், இப்பொழுது நாம் இந்த மரண தண்டனை கைதிகளில் இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம், இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலை பெற்றோம் என்று சொல்லி அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பரலோக அரசின் கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இது மதமாற்றமா? இதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இவர்கள் இப்பொழுது பரலோக பிரஜைகள், எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல, பரலோக பிரஜைகள். இவர்கள் உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், ஜனங்களால் அழைக்கப்படுகிறார்கள், ஆண்டவர் சூட்டிய பேர் அல்ல. அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். ஆகவே மறுபடியும் பிறவாமல் மரிக்கிறவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரக அக்கினி கடலிலே பங்கடைவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போதகன், இஸ்ரவேலின் போதகனுக்கு கூட ஆண்டவர் சுட்டிக்காட்டார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் நீ வர முடியாது, தெளிவாக சொல்லி போட்டார் மத போதகனுக்கு. ஆகவே தானியேல் ராஜாவுக்கு முன்பாக நின்று கூறியது என்ன தெரியுமா? தானியேல் 5:17 தயவுசெய்து வாசியுங்க. அப்பொழுது தானியேல் ராஜசமூகத்தில் பிரதி உத்தரமாக, உம்முடைய வகுமானங்கள் உம்முடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய வகுமானங்கள் உம்முடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், நீர் பரிசுகள் வைத்திருந்தால் எனக்கு அது நீர் வேறு யாருக்கும் கொடுத்து விடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆம்,
நீர் எனக்கு நீர் பரிசு தர வேண்டாம், நீர் அது யாருக்கும் கொடும், ஆனால் நீர் கேட்ட இந்த காரியம், இந்த எழுத்தை குறித்த காரியத்தை நான் உமக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி கூறுகின்றார். அது என்ன தெரியுமா? அவர் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? மூன்று காரியங்கள் சொன்னார். அதிலே முதலாவது, தேவன் உன் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினார். இரண்டாவது, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அடுத்தது மூன்றாவது, உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லித்தான் எழுதினது என்று சொல்லி சொல்லுகின்றான். ஆம், கர்த்தரை அவமதித்தான், நியாய தீர்ப்பு அவனுக்கு எழுதப்பட்டு விட்டது, அந்த எழுத்துக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. அன்று இரவே ராஜா கொலை செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெல்சாத்சார் என்ற இந்த ராஜாவினுடைய பெயர், இந்த சம்பவம் இரண்டு விதமான எச்சரிப்புகளை கொண்டு வருகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று, கர்த்தருடைய ஒன்று முதலாவது ரெண்டு காரியம், முதலாவது காரியத்தை முதல் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, கர்த்தருடைய சபைகளுக்கும் அவருடைய ஊழியருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் எதிராக எழும்பி செயல்படுவோர் பயங்கரமான நியாய தீர்ப்பை அடைவார்கள். அவர்கள் எதிர்த்து நிற்பது காணாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் மரத்தினாலும் கண்ணினாலும் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல, கற்பனையில் உருவான தேவர்களும் அல்ல. சங்கீதம் 115:3-8 தயவுசெய்து வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தம் விடவும் மாட்டுது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். ஆம், வேதம் சொல்லுகிறது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே ஜீவன் இல்லாதவர்கள். ஆகவே அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனாயிருக்கும் கர்த்தர் இயேசு தமது ஜீவனுள்ள ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களுக்கும் கர்த்தரை மதியாமல் இருப்போருக்கும் அருமையானவர்களே, விரோதமாக அவர் எழும்புவார் என்பதை எச்சரிக்கையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் விரோதமாக எழும்புவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமது ஜனத்தை கொடுமைப்படுத்திய எகிப்தியரையும் அவர்கள் சேனைகளையும் செங்கடலை பிளந்து அவர்களை முழுகடித்து அவர்களை மாள பண்ணியவர், அழித்தவர் அந்த கர்த்தர்தான் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அந்த எகிப்தியரை அழிப்பது அவருடைய விருப்பமா? இல்லை, அவர்களுக்கு பல சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தன்னுடைய ஜனங்களை விடு, அவர்கள் ஆராதிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை அனுப்பு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே அனுப்பு என்று சொல்லி கேட்டார். பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார். அந்த எகிப்தியரோ அந்த பார்வோனை ஏமாற்றினான், மாய்மாலம் பண்ணினான், மனதை கடினப்படுத்தினான். ஆனால் இறுதியில் தேவன் அவனை செங்கடல் வரைக்கும் அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்தார். அந்த செங்கடல் வழியாக தன்னுடைய ஜனங்களை கடத்தி சென்று அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். இவர்களையும் அதே செங்கடல் வழியாக அழைத்து வந்து செங்கடலை மூடி அவர்களை அழித்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ ஜனங்கள்
இன்றைக்கு தாங்கள் அந்நிய ஜனங்களைப் போல நாங்கள் இல்லை என்று பெருமை கொள்ளுகிறார்கள். ஓம், நாங்கள் இவை எல்லாவற்றையும் செய்கிறதில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் என்று பெருமை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த பெருமை கொள்ளுதலை குறித்து நான் சொல்லுகின்றேன். ஊழியம் என்ற பெயரில் தேவனுடைய ஆலயத்தை நடன களியாட்ட இடமாக இன்றைக்கு மாற்றியிருக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இது ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையை வியாபார வீடாக்குகின்ற வீடாக மாற்றியிருக்கும் இவர்களுக்கும் இதே காரியம்தான். தேவனுடைய சபையை மாஜாஜால வித்தை காட்டுகின்ற ஒரு சபையாக ஒரு இடமாக மாற்றியிருக்கும் அவர்களுக்கும் தான் இந்த எச்சரிப்பு. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று உங்கள் உலக மேன்மைகளை குறித்தும் உங்களுடைய கல்விகளை பட்டங்களை குறித்தும் இங்கே மேன்மை பாராட்டி நிற்கின்ற உங்களுக்கும் தான் இந்த எச்சரிப்பு. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டு தன்னை தானே சூட்டிக்கொண்டு தன்னை மேன்மைப்படுத்தி நிற்கின்றானே, அவர்களுக்கும் தான் இந்த எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒன்றை மட்டும் உதாரணமாக சொல்லுகிறேன். ரெவரண்ட் என்று சொல்லி போட்டுக்கொண்டு விசேட அங்கிகளையும் சிலர் பிஷப் என்று போட்டுக்கொண்டு அணிந்து கொண்டு கழுத்திலே பெரிய குருசையும் போட்டுக்கொண்டு சிலுவையை தொங்க விட்டு கொண்டு இன்றைக்கு தங்களை மேன்மையாக சபையாருக்கு காண்பித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த எச்சரிப்பு. இவ்விதமான மேன்மை உங்களுக்கென சொந்தமாக்கி கொண்டு மனுஷர் முன்பாக நிற்கும் உங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிறு சுபாவம் தானும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெவரண்ட் என்று போடுகிற ஒருவனுக்கு, தன்னுடைய பெயருக்கு முன்பாக போடுகின்ற ரெவரண்ட் என்ற பெயருக்கு முன்பாக தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுபாவத்தில் ஒரு சிறு துளி கூட இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்தால் நல்லது. சொல்ல முடியுமா? மனுஷனுடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் எப்படி படம் பிடித்து காட்டுகிறார் தெரியுமா? என்னையும் உங்களுடைய இருதயத்தையும் குறித்து கர்த்தர் இயேசு எப்படி படம் பிடித்து காட்டுகிறார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 15:18-19 வாசிங்க. தயவுசெய்து வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அருமையானவர்களை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நீங்களும் நானும் ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்வதற்கு என்ன துணிகரம்? ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்வதற்கு என்ன துணிகரம்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் கூட தங்களுடைய தங்களை இவ்விதமாக ஒரு நாளுமே அழைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு நாங்கள் வல்லமையுள்ள ஊழியக்காரர் என்று இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களோடு அழைத்துக் கொள்ளவில்லை, தங்களை அழைத்துக் கொள்ளவில்லை. அழைக்க இடம் கொடுத்தார்களா? இல்லவே இல்லை. அப்படியாயின் இவ்விதமாக உங்களை மேன்மைப்படுத்தி நிற்கின்ற உங்களுக்கும் இந்த பெல்சாத்சாருடைய ராஜாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். ஏனென்றால் அவனுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. அருமையானவர்களே, யாருடைய தலையையும் உங்களுடைய உங்கள் கைகளிலே, யாருடைய தலையும் யாரா இருந்தாலும் ஆற்ற தலையும் உங்களுடைய கையிலே. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் சரி, எல்லோருக்கும் தான் இங்கே சொல்லப்படுகின்றது, யாருடைய தலையும் உங்களுடைய கைகளில் அகப்பட்டு விட்டால் தலையை தந்தவன் செத்து போனான். பரிசுத்த வேதாகமத்தில் உங்களிடத்திலே ஜெபிக்க வந்தவனுடைய தலையை போட்டு ஆட்டும்படி ஆதாரம் இருக்கிறதா? தேவனுடைய நாமம் எவ்விதமாக இவர்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறது. கோட்டை கழட்டி வீசி ஜனங்கள் மேல் விளை செய்யும் வேதத்திலே எங்கு ஆதாரம் இருக்கின்றது? தேவனுடைய நாமம் இவர்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறது. பரிசுத்த தேவனுடைய நாமம் அறியாதவர்கள் தான் செய்கிறார்கள், அறிந்தவர்கள் கூட சென்றைக்கு செய்து தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்த தேவனுடைய நாமத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இயேசு படம் பிடித்து காட்டினாரே, உங்களால் 100 சொல்ல முடியுமா இவை இந்த பாவங்கள் ஒன்றும் என்னுடைய இருதயத்திலே இல்லை என்று? அப்படியா உனக்கு என்ன ரெவரண்ட்?
பிஷப் பெரிய உடுப்புகளும் போட்டு பெரிதான குருசுகளும் போட்டு உன்னை மனுஷருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி நிற்க உனக்கு என்ன தகுதி? பேல்சாத் சாரு ராஜாவுக்கு தேவன் தமது விரலினாலே நியாய தீர்ப்பை சுவரிலே எழுதினார், வெளிப்படுத்தினார், சுவரிலே எழுதி வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றோ தம்முடைய வசனத்தினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று யோவான்லே 12:48 வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வார்த்தைகள் அனைத்து மிக தெளிவாக இருக்கிறது. அருமையானவர்களே, தெளிவாக இருக்கிறது. அந்நிய பாசையிலே விளங்காத பாசையிலே இல்லை, தெளிவாகத்தான் தந்திருக்கின்றார். நம்முடைய சொந்த பாசையிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சொந்த பாசையிலேயே இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு விளங்காத பாசையிலே தங்களை ஈடுபடுத்தி தங்கள் காலத்தை வீணடிக்கும் தேவனுடைய ஜனங்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இவ்வகையினர் கர்த்தர் பேசுவதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்றவர்களாக காணப்படுகிறார்கள். அடம் பிடிக்கும் வேதத்திலே சொல்லப்படுகிற 58:5 அவ்விதமாக நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்ற செவிட்டு பிரியனாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சர்வ வல்லவரான ஜீவனுள்ள தேவனுடைய சிருஷ்டிகள், சர்வவல்ல தேவனுடைய சிருஷ்டிகள், அருமையானவர்களே, படைக்கப்பட்டவர்கள். இதை நாம் மறந்து விடுகின்றோம். அந்த தேவனுக்கு சமனாக நாங்கள் எங்களை ஆக்கி விடுகிறோம். நாங்கள் மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகின்றார். இந்த மண் என்னத்துக்கு உதவும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று பெல்சாத்சார் ராஜா மேலே உடனே நியாய தீர்ப்பு வந்தது, உடனே நியாய தீர்ப்பு இறங்கினது. இன்று நம்ம இது இறங்கவில்லை அல்லவா? அதனால்தான் நான் விவிதமாக துணியரங்க கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, தேவஜனங்கள் ஒரு மாபெரும் தேவஜனங்களுடைய தவறு என்ன தெரியுமா? இந்த நியாய தீர்ப்பு உடனே வராதது. அதுதான் அவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள். அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு தம்மை இரட்சகராக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது தேவன் தம்மை இரட்சகராக வெளிப்படுத்தி இருக்கிறார். இழந்து போன மனிதனை மீட்பதே அவருடைய நோக்கம். இழந்து போன நம்மை மீட்டெடுப்பதுதான் அவருடைய நோக்கம். இதுதான் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மாபெரும் கிருபை. இதுதான் இன்றைக்கு தாங்குகிறது. அருமையானவர்களே, இந்த அவருடைய கிருபையின் ஈவு என்னென்று, அதாவது என்றென்றும் அந்த ஈவு இருக்குமென்று நினைத்துவிடக்கூடாது. அவருடைய கிருபையின் ஈவு என்றென்றும் அது இருக்காது. இதை தெளிவாக கூறுகின்றார் ஆண்டவர். எப்படி தெரியுமா? இன்றைக்கு நாம் அனைவரும் நினையாத நாளிலே நியாயாதிபதியாக வெளிப்படுவார். இதுதான் இந்த அர்த்தம். நாம் நினையாத நாளிலே நியாயாதிபதியாய் வருவார். தம்மை ஏற்றுக்கொள்ளாமல் தம்மை கனவீனப்படுத்தி வாழுகின்ற, அடுத்தது தம்மை துன்பப்படுத்தி வாழுகிறவர்களுக்கு அனைவருக்கும் நியாய தீர்ப்பு அளிக்கும்படியாக தம்முடைய நீதியை செய்ய ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரவிருக்கிறார். அவர் சிலை அல்ல, கற்பனை கடவுள் அல்ல, பொன்னல்ல, வெள்ளியல்ல, இரும்பு அல்ல, மரமல்ல, பாம்பு அல்ல, மிருகம் அல்ல, பறவை அல்ல, சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, நட்சத்திரன் அல்ல. அவர் ஜீவன் உள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன். மத்தேயு சுவிசேஷம் 25:32 வாசியுங்க. அன்றியும் மனுஷகுமாரன், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவர், தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட, சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல்
நீதி பரியாக வீற்றிருப்பார், நியாயாதிபதியாக வீற்றிருப்பார். அப்பொழுது உலகம் முழுவதும் அவரை காணும். இயேசு சொல்லுகிறார், ஆகவே செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்து விட்டது. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்து விட்டது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார். இதைத்தான் எங்களை செய்யும்படியாக சொல்லுகின்றார். அதை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை நியாயாசனத்தின் முன்பாக நாம் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவரிடத்திலே இருந்து நாங்கள் செய்த நமக்கு பலன் தருவதற்காக அவர் வருகிறார். ஆகவே அருமையானவர்களே, இது நமக்கு நற்செய்தி, துன்மார்க்கருக்கோ பயங்கர செய்தி. அன்று தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் நற்செய்தி. அவர்களை அழிக்க புறப்பட்டு வந்த எகிப்தியருக்கோ அது நியாய தீர்ப்பாய் மாறியது. ஆமருமையானவர்களே, நாம் மனம் திரும்புவோம். பல்லோராட்சியம் சமீபித்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன்.